அண்மை செய்தி, கோவை ஜோசலுகாஸ் நகைக்கடையில் 200 சவரன் தங்க நகை, வைரம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் வழங்கிட கேட்கலாம். நேசராஜ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை 100 சாலையில் உள்ளது ஜோஸ் ஆலுகாஸ் தங்க நகை கடை. இந்த கடையில் நேற்று முன்தினம் மர்ம நபர் ஒருவர் 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றார். இதனை அடுத்து கோவை மாநகர காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த கோவையில் இருந்து ஆட்டோ மூலம் சென்று அங்கிருந்து உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி வரை சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனையடுத்து தனிப்படைகள் பொள்ளாச்சி மற்றும் ஆனமலை பகுதிகளில் சோதனை செய்யப்பட்டது. தற்பொழுது ஆனமலை பகுதியில் அவர் தங்கியிருந்த வீட்டில் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அதே போல தர்மபுரி பகுதியிலும் அவர் தங்கியிருந்த அவரது அம்மா வீட்டிலும் இந்த தங்க நகைகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த குற்றவாளி என்பவர் அஜய் என்பதும் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபடையவர் எனவும் தெரிய வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். மேலும் இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தால் அனைத்து தங்க நகைகளும் மீட்கப்படுவதாக உறுதியளித்தது காவல்துறை, குறிப்பிடத்தக்கது. கோவை ஜோசலுகாஸ் நகைக்கடையில் 200 சவரன் தங்க நகை, வைரம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கொள்ளையனின் தாயிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்டிருக்கின்றனர் போலீசார். தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த விஜயகுமார் என்ற நபர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையனின் தாயிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை போலீசார் மீட்டிருக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த விஜயகுமார் என்ற நபர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நகைகளை போலீசார் விஜயகுமாரின் தாயிடம் இருந்து மீட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.